அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்திலிருந்து 1419 காலி பணியிடங்கள் கொண்ட ஒரு ரெக்யூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்குண்டான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 7 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஜாப்க்கு வந்து எக்ஸாம்க்கு உண்டான ரிசல்ட்டே வந்து வராது, இதை வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு எடுக்க போகிறாங்க, ஸோ அதனால் இதை யாரை நம்பி இருக்க வேணாம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கே எப்போ வரும்னு தெரியாது, வந்து சும்மா தான் அடிச்சு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த கண்டென்ட்டுக்கு போகலாம். ஸோ எக்ஸாம்க்கு உண்டான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 3rd week or 4th week வந்து கன்ஃபார்ம் வந்து ரிசல்ட் வரும். இது வந்து அஃபீஷியலாக மெட்ராஸ் ஹைகோர்ட் தரப்பு, அதாவது நீதிமன்ற ஆட்சி சேர்ப்பு பிரிவில் இருந்து இன்னும் சொல்லலை. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மூலிமா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அப்படி தான். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மூலிமா கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் டேட் அப்டேட் பண்ணதாகட்டும், அதே போல ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு சொன்னதாகட்டும், இது மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதே போலவே ரிசல்ட் டேட்டுமே வந்து அவங்க சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் படி தான். ஸோ நவம்பர் மந்த் 3rd week or 4th week வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இதற்குண்டான ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ இதோட போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை கொடுத்தே ஆகணும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஸோ அதற்குண்டான ரிசல்ட்டே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவன் வந்து சும்மா போய் சொல்லிட்டு தெரியுறான் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட்டை வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ ரிசல்ட் வராது அப்படின்றத உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லணும் இல்லையா, ஏன்னா நீங்கள் தான் நீதித்துறை ஆட்சி பிரிவில் இருந்து எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ண நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சொல்லணும். ஸோ அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னா அப்படின்றத வந்து நீங்களே வந்து சொல்லிடுங்க. நான் அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டை சில பேர் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ ரிசல்ட் வந்து நவம்பர் மந்த்லாம் வராது, ஸோ இன்னும் டிலே ஆகும், இவன் வந்து சும்மா கண்டென்ட்டுக்காண்டி வியூஸ்க்காண்டி வந்து போட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டென்ட்டுக்காண்டி வியூஸ்க்காண்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லாமலாம் இல்லை, ஏன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இனி வரக்கூடியதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிஜி எக்ஸாம் கூட வருது, ஸோ அதற்குண்டான அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்ச அப்டேட்டை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற காண்டி தான் நான் வந்து அன்றைக்கி ஷேர் பண்ணேன். ஸோ நான் கண்டென்ட்டு வியூஸ்க்காண்டி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த லாஸ்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வீடியோ போட்டு 7 நாள் ஆச்சு. இந்த 7 நாள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஒரு வீடியோ எதையாவது பற்றி போட்டிருக்கலாம். ஸோ ரிசல்ட்டு நாளைக்கு வரப்போகுது, இன்னும் 1 மாதத்தில் வரப்போகுது, ஸோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக் கண்டென்ட் கொடுக்க முடியும். பட் அந்த மாதிரி ஃபேக் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை கிடையாது. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்பிக்கை இருக்கவங்க நம்ம சேனலை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நவம்பர் மந்த் 3rd week or 4th week ரிசல்ட் வரும், அதை பற்றி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. ஸோ உங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் இந்த லெவல் க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதே போல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்யூ வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ண பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ இன்னும் அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகுது. சேனலை வெறுக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நவம்பர் 3rd week or 4th week வந்துடும். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சனோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கு உண்டான ரிசல்ட்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்வலர்கள் சொல்லியிருந்தீங்களே, ஸோ உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்றத இந்த வீடியோ கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை கொடுத்தே ஆகணும் இல்லையா. நிறைய பேர் வந்து அது மூலிமா டிமோட்டிவேட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு இது கொடுத்துருந்தேன். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்ச எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.